விஜய் பயணத்தை இப்போ ஒரு நடிகராக தொடங்கினது என்ன அப்படின்னா, இது போன்ற ஒரு பள்ளியினுடைய மேடையில் தான் தொடங்கினே அப்படிங்கிறத இந்த இடத்துல பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகட்டும் பார்க்கலாம் என்பாராம், ஆகட்டும் பார்க்கலாம் என்பாராம், ஆனால் ஆகும் வரைக்கும் பார்ப்பாராம். இது கர்ம வீரர் காமராசர் பற்றி அவரது நண்பர் கவிஞர் கண்ணதாசன் சொன்ன வார்த்தைகள். உங்க பேர் என்ன? ஜெகதீஸ்வரி. ஓ ஜெகதீஸ்வரி, பாத்தீங்களா எல்லாரும் ஈஸ்வரி வந்துட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சிச்சு. பாட்டு பாடுங்க, அப்ப ரெண்டு வரி பாடு. தடைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அந்த தடைகளை உடை தெரிந்து நம்ம வாழ்க்கையில வச்சு பயணத்தை நோக்கி முயற்சி விட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இந்த தருணத்துல நான் இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று வந்து ஏற்கனவே சொன்னது போல செம்பி அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு வெள்ளித்திரையில முகம் தெரியுங்க அப்படிங்கிற கனவு வந்து நனவாயிருக்கு. அதை தாண்டி இன்னும் இரண்டு படங்கள் பண்ணியிருக்கிறேன். ராஜா கிளி அப்படின்னு ஒரு படம், அது தம்பி ராமயணன் அப்படிங்கிற ஜாம்பவான் கதா கதையின் நாயகனாகவும் சமுதிரக்கணி என்னை போல நடிச்சிருக்காரு. கூடிய விரைவில் வெள்ளித்திரையில் வரும். உங்களுடைய பேராதரவோடு அந்த படமும் நல்லா வரும் நம்புறேன் நான். ஸோ இப்படி என்னுடைய திரை பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் இன்னொரு ஒரு விஷயமும் நான் சமுதாயத்துக்காக பண்ணிகிட்டே இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இன்னைக்கு பரிச்சயமான ஒரு விஷயம், இதுதான் என்னுடைய விஜய் ஆண்ட்ரூஸ் அஃபீஷியல் சேனல். தொடர்ந்து பாருங்க விஜய் ஆண்ட்ரூஸ் அஃபீஷியல் சேனல். ஸோ இப்போ இறுதியாக உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தை மனசுக்குள்ள வச்சு அதை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் இந்த சாதிக்கு பிறந்தேன், அந்த சாதிக்கு பிறந்தேன் என்று சொல்வதை விட இதை சாதிக்க பிறந்தேன் என்று சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.